ஹாய் கைஸ், என் பிக்கு. மூணு நாள் முன்னாடி கேரளாவில் இந்த சம்பவம் நடந்துச்சு. விஸ்மயான்ற ஒரு பொண்ணு வரதட்சணையின் வாயில் வர மாட்டேது எனக்கு. வரதட்சணை கொடுமையினால் இறந்து போயிருக்காங்க. டௌரின்னே சொல்லிட்டு போயிருங்க. டௌரி கூட வாயில் வர மாட்டேது. வரதட்சணைன்ற கொடுமையினால் இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் கேரளா ஃபுல்லாகவே ரொம்ப வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அந்த பொண்ணு இறந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டு வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க சூசைட் பண்ணாங்களா இல்லை அவங்க கொலை பண்ணப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே நிறைய போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம், வரதட்சணை வேணுமா தரமாட்டோம், அதான் சொல்லிட்டு பத்தர சொல்லுவேன் நீ வரதட்சணை வேணாமா, அதெல்லாம் குடிகாரம் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் சமூக வலைதளங்களில் ஒரு தூய தமிழ் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க எல்லா பெண்களும் நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. வரதட்சணை கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் செருப்பாலே அடிப்போம், இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்ட்ரா பிட்டிங். வரதட்சணை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்களை போஸ்ட் ஃபோட்டோ எடுத்துலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு தமிழ்நாட்டிலையும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, வரதட்சணை ஓகே, ஆனால் நீங்கள் மட்டும் பசங்கக்கிட்ட படிச்சிருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, ஹெலிகாப்டரில் வரீங்களா, ஏரோப்ளைனில் வரீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா பாத்தே படிச்சிடுறேன், பாட்டாகவே படிச்சிடுறேன். அந்த வரதட்சணைன்ற விஷயம் எந்தெந்த நாடுகளில் இருந்து ஆரம்பிக்குது, முதல்ல ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா அந்த வரதட்சணையோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துடலாம். இந்த விஷயம்லாம் விக்கிபீடியாவில் இருக்குது, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னும் கிளியராக இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் சொல்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நிறையா புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரி ஓகே. இந்த வரதட்சணைன்றது பிற்போக்கு காலங்கள், இந்த வரதட்சணை பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு அன்பளிப்பு பரிசாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கேட்குற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் எந்தெந்த நாடுகளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, இந்த சவுத் ஏஷியா, நார்த் ஆஃப்ரிக்கா, யூரோப்பு, எல்லாம் இருக்கிற எல்லா கான்டினென்ட்டையும் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் விக்கிபீடியாவில் போட்டுருந்துச்சு. இந்த வரதட்சணை பார்த்தீங்கன்னா, இந்த வரதட்சணை அதுக்கப்புறம் போக போக அது நிறைய அந்த அசம்பாவித சம்பவங்கள் நிறைய பேர் சாகுற மாதிரி ஆகிட்டுருக்காங்க. இந்த வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி அந்த பொண்ணையே சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாடகம் ஆடுறது, இது மாதிரி நிறைய கேஸ் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சோஷியல் மீடியாவிலையும் மீடியாவிலையும் நிறையா பார்த்துருக்கோம். இதுதான் ஹிஸ்ட்ரி, அதுலேயும் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்ல வந்து. இது எந்த ஆண்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1961 தான் இந்த வரதட்சணை கொடுமைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வரதட்சணை பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா தடுப்பு சட்டங்கள் பிரிவுலாம் இருக்குது, வக்கீல்லாம் கிடையாது, இதெல்லாம் விக்கிபீடியாவில் இருந்தது தான் சொல்கிறேன். இந்த வரதட்சணை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து வரதட்சணை கூட்டுறின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 3 சிறை தண்டனை. அந்த செக்ஷன் பேர் என்ன, 498A செக்ஷன் பண்ணுறவங்க சிறை தண்டனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1986 ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை பண்ணி அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, அந்த வரதட்சணையினால் தான் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதிகபட்சமாக 1000 இல்லைனா 7 சிறை தண்டனை கிட்டே கொடுத்துருவாங்களாம். அதேமாதிரி வரதட்சணை கொடுக்குறாங்கல்ல, அவன் கேட்டிருக்க மாட்டான், ஆனால் இவங்க ஒரு பில்டப்புக்கு என்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குப்பா, என்கிட்ட கார் இருக்குது, நான் நகை இருக்குது, அது போடுவேன் இது போடுவேன்னு தேவையில்லாமல் வாயை விட்டு. ஸோ இது மாதிரிலாம் சில ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு இவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1 ஜெயிலில் வச்சுருவாங்க, 15,000 ஃபைன் கட்ட சொல்கிறவங்க. வரதட்சணை வேணும்னு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள போயிட்டு நம்ம போலீஸ்கிட்ட மாட்டி விட்டோம்னா 6 கிட்ட சிறந்த நினை பண்ணுவாங்க, 10,000 கிட்ட ஃபைன் போடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரதட்சணையினால நம்ம எவ்வளோ இந்தியாவில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். 83,000 பேர் 88,633 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல. ஸோ இந்த இறந்து போனவங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றவாளியாக ஆகியிருக்காங்கல்ல, குற்றவாளியாக ஆகி தண்டனை போயிடுவாங்கல்ல, வெறும் 32 பேர் தான். இந்த லிஸ்ட்டு 2012 எடுக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டு, ஏன்டா 2021 ஆக போகுது ஆயிடுச்சு, இன்னும் 2012 லிஸ்ட்டை வச்சு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கேடா பேசிகிட்டு இருக்கேடா அப்படின்லாம் நினைக்காதீங்க, எனக்கு கிடைச்சது இது தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வன்முறை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது, பரதட்சி குறின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்கிறது, இப்படிலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,06,527 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வன்முறை வழக்குகளில் போட்டிருக்காங்களாம். அதான்
இதுவரை வழக்குகள் அவங்க மேலாம் போடப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 15% பேர் தான் தண்டனையில் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இருக்கட்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் வரதட்சணையினால் செத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 110 பேர் செத்துருக்காங்க. ஸோ சேட் வெரி பேட். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதெல்லாம் எதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு நான் விக்கிபீடியாவே படிச்சுட்டு போய்ட்டுடா அப்படின்லாம் உங்களுக்கு நினப்பு வரும். பட் நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு தத்துவம் சொல்ல போகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரதட்சணை கேரளா பெண்கள் இப்போ முன்னெடுத்துட்டு இருக்க அந்த விஷயங்கள், வரதட்சணை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டிக்கர்லாம் பின்னாடி ஒட்டி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு தமிழ்நாட்டு பசங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த விஜய் டிவியில் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். எனக்கு ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கணும், எனக்கு வருஷத்துக்கு 365 நாளும் ஒரு நாளும் ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பெண்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனாலும் முகேஷ் அம்பானியோட பையன்கிட்ட தான் போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கன்க்ளூஷனில் நான் சொல்கிற விஷயங்களை பார்ப்போம். முதல்ல ஆண்கள் சைடு நான் பேசுகிறேன். வரதட்சணை கேட்கறது தப்பா சரியா அப்படின்னு, தப்பா சரியான்னு கேட்டீங்க அப்படின்னா நான் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளை தேடி ஏன்னா நம்ம ஒரு பெண் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பெண்கிட்ட இருக்க குணங்களை பார்ப்போம். அந்த பெண் நல்லா பாடுவாங்களா, நல்லா படிப்பாங்களா, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேட்டகரி பேஸ் பண்ணி தான் நம்ம ஓகே அந்த பொண்ணுடைய குணம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓகேன்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். 90s kids போனோடனே செலக்ட் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இருக்காது. ஓகே, ஸோ இந்த விஷயத்த தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இத்தனை பவுன் நகை போடணும், இவ்வளோ இதுக்கு தங்கம் கொடுக்கணும், அதான் நகை போடணும்னு சொல்லிட்டு ஓகே பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்கறது இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ரொம்ப அருவறுக்கத்தக்க விஷயமாக நான் கருதுகிறேன். அப்படியே பெண்கள் சைடு போயிடலாம். பெண்கள் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வரணும், ஏரோப்ளைன் வச்சுருக்கணும், அடுக்குமாடி குடியிருப்பு வச்சுருக்கணும், பில்கெட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தவறான விஷயம். இப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பில்கெட்ஸுக்கு லெட்டர் போடுங்க, ஏன்னா அவருக்கு தான் டைவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நான் ஏதோ சொல்லுவாங்கன்னே மறந்துட்டேன். அவன் அப்படி கேட்குறதும் தவறு தான். ஏன்னா என்ன படிச்சிருக்கான், என்ன வேலைக்கு போகிறான், என்ன சம்பாதிக்கலாம், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த சைடு ஆண்கள்லாம் சொல்கிறாங்க, இதை மட்டும் எதுக்கு கேட்குறீங்க, அப்போ நாங்கள் வரதட்சணை கேட்டால் தப்பா அப்படின்னு அவங்களாம் ஆண்கள்லாம் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். வரதட்சணைன்றது நகை வண்டி இந்த விஷயங்கள் தான் வரதட்சணைன்றது. ஆனால் இந்த சைடு ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பானா, படிச்சிருக்கானா, நல்லா வேலைக்கு போகிறானா, சம்பாதிக்கிறானா, இது எதுக்குன்னா அந்த பொண்ணுக்காக மட்டும் கிடையாது. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒழுங்கான கல்வி கிடைக்குமா, அந்த குழந்தைய ஒழுங்காக அவங்களால வளர்க்க முடியுமா, ஃபேமிலியை ஒழுங்காக ரன் பண்ண முடியுமா, இதுக்கு தான் கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பையன் படிக்கவே இல்லை ஊதாரியாக ஊர் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க சொல்லுங்கள். இந்த பெண்கள் மட்டும் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்லாம் போடுறாங்கல்ல, உங்களோட தங்கச்சியை அது மாதிரி பையனுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா, அதே மாதிரி தான். ஸோ வரதட்சணை கேட்கறது ரொம்ப தவறான விஷயம். அதேமாரி பெண்கள் ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர்னு சொல்கிறதும் தவறான விஷயம். பெண்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், வேலை இருக்கா, செட்டில்டா, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சரியான விஷயங்கள். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் நான் தவறுதலாக நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஒழுங்காக வீடியோ பேசவே முடியல, ஏன்னு தெரியல, எந்த ஒரு எதனாலன்னு எனக்கு தெரியல. டாடா பாப்பா, திஸ் இஸ் பிகே. வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகணும்.